ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிச்சஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் கத்தால ஜூஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். வெயில் காலம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ காலையில் இந்த ஜூஸை ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் குடிச்சிட்டு போனீங்க அப்படின்னா வெயிலோட தாக்கம் ரொம்ப தெரியாமல் ரொம்ப குளிர்ச்சியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ரெண்டு கத்தால துண்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மொத்தமாக இருக்கும், இதை வந்து சோத்து கத்தாலை அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கால் லிட்டர் மோர் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு, சின்னதாக ஒரு லெமன் பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் ஹாஃப் லெமன் எடுத்தால் போதும். இப்போ வந்து நான் இந்த கத்தாழையை எப்படி க்ளீன் பண்ணி அது உள்ளே இருக்க ஜெல்லை எப்படி எடுக்கிறதுன்னு சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்க நுனியை வந்து கட் பண்ணிட்டேன், ஏன்னா அதில் வந்து ரொம்ப ஜெல் இருக்காது. ஸோ அடியிலையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த தோலை மட்டும் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சைட் மட்டும் கட் பண்ணால் போதும். பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடு இருக்க அந்த தோலை வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து இதில் சின்னதாக கீரல் போட்டு அப்படியே ஸ்பூன்லேயே நம்ம அதை தனியாக எடுத்துடலாம். ஸோ உள்ளே இருக்க ஜெல்லை மட்டும் எடுத்துட்டு தண்ணியில் ஒரு 2 மினிட்ஸ் போட்டுருங்க, ஏன்னா அதில் கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்கும், அதெல்லாம் அந்த தண்ணியில் இறங்கிடும். அவ்வளோதான், ஜெல்லு வந்து எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இதே மாதிரி இன்னொரு பீஸையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் அந்த க்ரீன் கலர்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது, அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு கசப்பாக இருக்கும். ஸோ இந்த ஒயிட் கலரில் இருக்க ஜெல் மட்டும் தனியாக எடுத்து தண்ணியில் போட்டு ஊற வச்சு எடுத்தாச்சு. ஸோ இப்போ ஜூஸ் ரெடி பண்ணிடலாம். இது வந்து 2 பேர் குடிக்கலாம். நான் இப்போ இந்த ஜெல் மட்டும் எடுத்திருக்கேன், இதை ஃபஸ்ட்டு ஒரு அடி அடித்து எடுத்துக்கலாம். இந்த கத்தால ஜெல் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது கூட இப்போது எடுத்து வச்சுருக்க மோர் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே இந்த ஜூஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அடித்து எடுத்துக்கலாம். நம்மளோட கத்தால ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக சர்வ் பண்ணுறப்ப இந்த லெமன் ஜூஸை புழிஞ்சு விட்டுக்கலாம். நீங்களும் இந்த ஜூஸை ட்ரை பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.